ஈரோடு வாவுசி பூங்காவில் ஜோடி ஜோடியாக அமர்ந்து கடலை போட்ட கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோரை காவல் ஆய்வாளர் அழைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்த காட்சிகள்தான் இவை. ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள வவுசி பூங்காவில் முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதும் வார விடுமுறை நாட்களில் சிறுவர்களுடன் குடும்பத்தினர் சென்று விளையாடி மகிழ்வதும் வழக்கம். இதனால் வார விடுமுறை நாட்களில் மட்டும் பூங்காவில் கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் பூங்காவிற்கு வரும் குடும்பத்தினர் முகம் சுளிக்கும் வகையில் இளம் கல்லூரி ஜோடிகள் புதர்களுக்குள் அத்துமீறி நடந்து கொள்வதாக புகார் எழுந்தது. மேலும் சனிக்கிழமை கல்லூரி விடுமுறை நாள் என்பதால் வீட்டில் கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு பல காதல் புறாக்கள் பூங்காவில் உள்ள புதர்களில் முகாமிட்டிருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து பூங்காவிற்கு சென்ற ஈரோடு வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சண்முகம் முதலில் பூங்கா காவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது 10க்கும் மேற்பட்ட காதல் ஜோடிகள் புதர்களுக்குள் மறைந்து அத்துமீறி நடந்து கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து காதல் ஜோடிகள் அனைவரையும் அழைத்து ஆய்வாளர் சண்முகம் அவர்களுடைய பெயர், ஊர், கல்லூரி உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் புதருக்குள் முகாமிட்டு பிறந்தநாள் கொண்டாடிய காதல் ஜோடிகளுக்கு முதலில் அறிவுரை கூறிய ஆய்வாளர் யார் யார் பெற்றோரிடம் கூறிவிட்டு இங்கு வந்தது என கேள்வி எழுப்பினார். அப்போது இளைஞர் ஒருவர் கையை தூக்கி தான் வீட்டில் சொல்லிவிட்டுதான் வந்ததாக கூறி உடனிருந்த பெண்ணை சகோதரி என கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் இளைஞரை பார்த்து நான் உனக்கு சகோதரியா என்பது போல சிரித்தார். இதை தொடர்ந்து காவலர்கள் காதலுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று அறிவுரை கூறிய ஆய்வாளர் சண்முகம் லவ் டுடே மற்றும் டாடா திரைப்படங்களை மேற்கோள் காட்டி எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை வைத்துதான் அந்த படங்களை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் காதலர்கள் அத்துமீறி நடந்து கொள்ளும் புகைப்படங்களை வைத்து மிரட்டி பணம் பறிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக நாளுக்கு நாள் புகார்கள் அதிகரித்து வருவதாகவும் இது போன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினார். ஆய்வாளர் தொடர்ந்து அறிவுரை கூறிக்கொண்டே இருந்த நிலையில் எப்போது முடிப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த காதல் ஜோடிகள் அவர் அறிவுரை முடிந்தவுடன் அங்கிருந்து உடனே வெளியேறினர். மேலும் அங்கு சுற்றி தெரிந்த சிலரையும் ஆய்வாளர் அழைத்து நேரம் ஆயிடுச்சு, என்னதான் பேசுவீங்க, கிளம்புங்க என்று கூறிய பின்னரே அவர்கள் பூங்காவிலிருந்து கிளம்பினர். இதனையடுத்து இதுபோன்று பொதுமக்கள் முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் இளம் ஜோடிகளை பூங்காவிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என பூங்கா நிர்வாக ஊழியர்களிடம் காவல் ஆய்வாளர் சண்முகம் அறிவுறுத்தி விட்டு சென்றார். பிள்ளைகளோட